ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ராஜ் அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு கார்த்திக் ராஜோட ஃபேமிலியை பற்றியும் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது செம்பருத்தி சீரியல் விட்டு வெளியே வந்ததால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செம்பருத்தி சீரியலில் அவர் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ அதை விட இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகவே அவரோட ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமா வந்து கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற ஒரு சீரியலும் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசை என்னன்னா, இவர் வந்துட்டு ஒரு இப்போ நல்ல ஒரு நடிகராக ஆகணும், நல்ல படத்தில் வந்து நடிக்கணும் அப்படிங்கிறதான் இவரோட ஆசை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து இவருக்கு இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்துட்டு அவரோட ஃபேன்ஸோட உதவியால் அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண உதவிகள்லாம் பண்ணி இப்போ அவர் வந்து சொந்தமாக படம் எடுத்துட்ருக்காரு. ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு அவர் எடுக்கக்கூடிய அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸை அவரோட ஃபேன்ஸுக்காக வெளியிட்டு வந்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ராஜோட அம்மா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து இணையதளங்களில் ரொம்ப வைரலாகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்குமே கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியை பற்றி அதிகமாக எங்கேயுமே ஷேர் பண்ணது கிடையாது. அவங்களோட அம்மா யார், அவங்க அப்பா யார், அவங்க கூட பிறந்தவங்களாம் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னும் கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிடலை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இணையதளங்களில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் போட்டு இவங்க தான் வந்து கார்த்திக் ராஜோட உண்மையான அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன இதுக்கப்புறம் வந்து கார்த்திக் ராஜ் கூட சீக்கிரத்தில் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.